ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து க்ரோத் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ க்ரோத் இன்வெஸ்டிங் சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கேள்விப்பட்ருப்பீங்க ஸோ க்ரோத் இன்வெஸ்டிங்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரோத் இன்வெஸ்டிங்கில் என்னென்னலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரேடிங் ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது நம்மளோட நம்மளோட சேனலோட வெப்சைட்டு தான் டபிள்யூ டபிள்யூ டாட் இன்வெஸ்டர்ஸ் தமிழ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து என்னோடய பர்சனலாக நான் வந்து கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன் கோர்ஸ் இருக்குது ரெக்கார்டட் கோர்ஸ் இருக்குது நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பை பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து இப்போது நம்ம வந்து க்ரோத் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கோர்ஸில் பார்த்துருவோம் இதில் வந்து என்னென்னலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து வாட் இஸ் குரோத் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு குரோத் இன்வெஸ்டிங்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் அதாவது வந்து ஒரு குரோத் கம்பெனி ஒரு குரோத் க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும் என்னென்னலாம் ஒரு காம்பனண்ட் இருந்தால் ஒரு குரோத் ஸ்டாக்ஸ் க்ரோத் கம்பெனின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு காம்பனன்ஸையும் வந்து ஏன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அது அதுக்குண்டான மீனிங் என்ன அந்த காம்பனன்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் என்ன அது எவ்வளோ இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து லைவாக ஃபில்டர் பண்ணுறது ஸ்டாக்ஸை வந்து இந்த எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த க்ரோத் இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் க்ரோத் கம்பெனிஸ்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த ஃபில்டர் பண்ணுற ஸ்டாக்ஸ்லேயே நிறைய ஸ்டாக்ஸ் வரலாம் அதில் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸை எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன மாதிரி நம்ம ஒரு கிரைட்டீரியாஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து போர்ட்ஃபோலியோ அலக்கேஷன் சரிங்களா போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸை வந்து ஒரு போர்ட்ஃபோயோவாக நம்ம அலோகேட் பண்ணுறது எப்படி நம்ம அலோகேட் பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குண்டான டிப்ஸ் என்ன ட்ரிக்ஸ் என்ன அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்ட்டில் என்ன நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அந்த போர்ட்ஃபோலியோக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸுங்கிறது க்ரோத் ஆகுறது க்ரோத் ஆகுது அப்படின்னா அது எப்போ எக்ஸிட் ஆகுறது அப்போ எப்போ நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதுதான் நம்ம இந்த கோர்ஸில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த பாட்டு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் ஸோ அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து ரொம்ப காலமாக இந்த ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு க்ரோத் இன்வெஸ்டிங் பெருசாக இல்லை வேல்யூ இன்வெஸ்டிங் பெருசாக க்ரோத் ஸ்டாக்ஸ் பெருசாக இல்லை வேல்யூ ஸ்டாக்ஸ் பெருசாக எது பெட்டர் எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக் வந்து ஒரு சண்டை போயிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சிம்பிளாக இதுக்கு ஒரு லைனில் ஆன்சர் சொல்லணும்னா இதே தான் வாரன் பஃபட்டும் சொல்லுவார் அதே தான் நானும் சொல்ல போகிறேன் என்னென்னா க்ரோத் இல்லாமல் வேல்யூ கிடையாது ஓகேங்களா ஒரு விஷயம் க்ரோவே ஆகாமல் அதுக்கு உண்டான வேல்யூ கிடையாது ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அதே மாதிரி வேல்யூ இல்லாமல் அது க்ரோவும் ஆகாது ஓகேங்களா ஸோ அதனால் இது ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டு ஸோ அதனால் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை அதாவது இது சின்ன ஒரு இது இது வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் ஃபைட்டு தான் அதனால் வந்து அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல ஸோ ஃபஸ்ட் இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து க்ரோத் இன்வெஸ்டிங்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்த கோர்ஸ் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி நான் போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டையுமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எது பெஸ்ட்டு இல்லை ரெண்டுமே ஒன்று தானா இல்லை ரெண்டுமே வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தடாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ சிம்பிளாக போனால் ஒவ்வொன்று ஒரு டைப் ஆஃப் மெத்தடாலஜி இந்த மெத்தடாலஜி நம்ம லேர்ன் பண்ணுறது மூலமாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒவ்வொரு மெத்தடுக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு கேர கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன க்ரோத் ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு க்ரோத் ஸ்டாக்னா எப்படி இருந்தால் இது வந்து க்ரோத் ஸ்டாக்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் அதாவது வந்து ஒரு நாளில் வந்து ஒரு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் மேலே போகிறது வந்து நம்ம க்ரோத் ஸ்டாக்னு சொல்ல மாட்டோம் ஸோ ஒன் வீக் போனாலும் அதை சொல்ல மாட்டோம் வருஷத்து வருஷம் ஒரு ஸ்டாக் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இந்த வருஷம் ஒரு நூறுரூபா இருக்குது அடுத்த வருஷம் ஒரு இரநூறுபா இருக்குது அடுத்த வருஷம் ஒரு முந்நூறுபா இருக்குது இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகுது வருஷம் வருஷம் அப்படின்னா அதையும் அதை வந்து நம்ம ஒரு க்ரோத் ஸ்டாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த க்ரோத் ஸ்டாக் அப்படின்னாலே அந்த விஷயம் வந்து இருக்கும் மெயினாக வந்து நம்ம இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான க்ரோத் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான ரீசனே தான் ஹையர் ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையர் சான்ஸஸாக இருக்குது அதுக்கடுத்து வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கணும் எமர்ஜிங் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் நம்மளோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து அதுக்கடுத்து நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் ரீசனே வந்து நீங்கள் ஜியோங்கிற ஒரு டெலிகாம் கம்பெனி வராதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம டேட்டாலாம் வந்து சீப்பாக கிடச்சதே கிடையாது சரிங்களா நம்ம வந்து நூறு எம்பிக்கே நூறுரூவா கொடுத்து வாங்குவோம் அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா இப்போ ஜியோ வந்ததுனால டேட்டா சீப் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே வைட் ரேஞ்சஸ் ஆஃப் ஆக்சஸ் இருக்கிறதுனால இது மூலமாக பெனிஃபிட் ஆகக்கூடிய மார்க்கெட் எல்லாமே அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான் ப்ரைம் ஹாட்ஸ்டாரு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதே மாதிரி யூடியூப்லேயும் ஏகப்பட்ட சேனல்ஸ் ப்ளஸ் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து வந்துருச்சு ஏன்னா அதை எல்லாேருமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம டேட்டா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை முதல்ல வந்து எத்தனை டேட்டா தீந்துருச்சு எவ்வளோ டேட்டா வந்து முடிஞ்சிருக்குங்கிறத நம்ம அடிக்கடி பார்ப்போம் இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்த மாதிரியே தெரியல ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் அப்படிங்கிறது இதுதான் அதாவது புதுசாக ஒரு டெக்னாலஜி புதுசாக ஒரு மார்க்கெட் வந்து உருவாகிட்டு இருக்கு ஒரு கன்சியூமர் ம சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னா அதை பெனிஃபிட் பண்ணி வர்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு பரவுதோ அந்தளவுக்கு அந்த கம்பெனிஸோட க்ரோத்தும் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸோட ஸ்டாக் கூட எடுத்துக்கங்க நெட்ஃப்ளிக்ஸுங்கிற கம்பெனி வந்து அந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டில் உருவானதுனால தான் அந்தளவுக்கு வந்து அதுவும் க்ரோத் ஆகுது ஓகேங்களா ஸோ அதனால் இது மாதிரியான கம்பெனிஸ் எவ்வளோ என்னென்ன மாதிரி மார்க்கெட்லாம் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கு என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் என்னென்ன மாதிரியான பீப்புளோட பிகேவியர்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து இவங்களாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே க்ரோத் ஸ்டாக்ஸ் தான் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேத் ஆஃப் கோயிங் பிக் அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட இந்தியா எடுத்துகிட்டீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெண்டாவது அதாவது வந்து மக்கள் தொகையில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரி இது ஓகேங்களா ஸோ நூற்றி முப்பது கோடி மக்கள் மக்கள் தொகையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டெய்லியும் ஒவ்வொருத்தரும் காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க என்னென்னலாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் சொல்லுவோம் ஏன்னா டெய்லி டெய்லி யூஸ் பண்ணுறதுனால தீந்துரும் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கன்சியூமர் குட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்பட்டே இருக்கும் அடிக்கடி வாங்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி இந்த எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டாக்ஸ் தான் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்கிற மார்க்கெட் அதனால் வந்து இதில் ஒரு சின்ன கம்பெனி இந்த எஃப்எம்சிஜியில் ஆரம்பித்தாலுமே அது ஒரு பெரிய லெவல் பொட்டன்ஷியல் வந்து உண்டான எல்லா சான்சஸுமே இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கு உண்டான வழியில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ இன்றைக்கி அந்த எஃப்எம்சிஜியில் சின்ன கம்பெனியாக இருக்கலாம் ஆனால் கூடி சீக்கிரமே அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அதோட கன்சியூமரே வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால் அதோட டார்கெட் மார்க்கெட்டும் ரொம்ப ஜாஸ்தி அதனால் இந்த மாதிரியான ஒரு கம் இந்த மாதிரியான செக்டர் வளர்ந்துட்டு வர செக்டாரில் ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் அது க்ரோத் ஸ்டாக்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் மார்க்கெட் சைஸ் பொட்டன்ஷியல் சேம் வந்து இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி என்னெல்லாம் நமக்கு வந்து செக்டர்ஸ் இருக்குது என்னெல்லாம் டைரக்டு கம்பெனிஸ் இருக்கோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு வழி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓலா ஊபர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து காரு பைக்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டல் மாதிரி ஒரு மார்க்கெட் அதாவது நம்ம இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக நம்ம கார் வாங்க முடியாது ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு காரை யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ஆப்பில் வந்து நம்ம பண்ணால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இது வந்து எல்லா மக்களுக்குமே தேவையான ஒரு விஷயம் இது வந்து பணக்காரன்லேருந்து ஏழையிலேருந்து எல்லா இடத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்போது இந்த ஒரு டெக்னாலஜி உருவாக்குறது மூலமாகவும் இந்த ஒரு விஷயம் இருக்கிறது மூலமாகவும் ஒரு ஹியூஜ் மார்க்கெட் சைஸ் இருக்குது ஓகேங்களா பில்லியன் டாலர் மார்க்கெட் சைஸ் இருக்குது அப்போது பில்லியன் டாலர் மக்கள் தொகையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான மார்க்கெட் சைஸ் ரொம்ப பொட்டன்ஷியல் பெருசாக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கம்பெனி உருவானாலும் அது குரோத் ஸ்டாக்ஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதுக்கடுத்து பாசிபிலிட்டி ஆஃப் ஹைபி அதாவது மோஸ்ட்லி குரோத் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹைபிஇ ரேஷியோ அப்படிங்கிற இதில் தான் இருக்கும் ஏன்னா இன்வெஸ்டர் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ் அதாவது வந்து இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு நூறு கோடி சம்பாதிச்சுன்னா அடுத்த வருஷம் நூற்றம்பது கோடி அதுக்கு அடுத்த வருஷம் இரநூறு கோடின்னு வளர்ந்துகிட்டே போகும் அதனால் இதுக்கு வந்து ஒரு நூறுரூபா இந்த கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னால் அது அடுத்த ரெண்டு வருஷத்தில் அந்த கம்பெனி அந்த சைஸ்க்கு வளர்ந்துடும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் நூறுரூபா இருந்தாலும் அதுக்கு மேலே நூற்றி ஒரு ரூபா கொடுத்து வாங்குறதுக்கும் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் தயாராக இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஹையராகவே இருக்கும் இந்த பி ரேஷியோ என்னங்கிறத வந்து நம்ம அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ இது இருந்ததுன்னா க்ரோத் ஸ்டாக்ஸான உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கடுத்து மேக்ரோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் அப்படிங்கிறது வந்து இருக்கு நமக்கு எல்லாமே தெரியும் ரெண்டாவது வந்து சைனா வந்து ஒரு வேர்ல்டு பவராக எமர்ஜ் ஆகிடுச்சு அடுத்து வந்து இந்தியா தான் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் வேர்ல்டில் எல்லாருமே இந்தியாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப ஒரு அக்ரெஸிவாக வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவராகவும் பெரிய எக்கனாமிக் பவராகவும் வளர்ந்துட்டுருக்கு சரிங்களா அது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து என்னன்னா இந்த மாதிரியான ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அதாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாறும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஆல்மோஸ்ட் டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி ஓகேங்களா அது வந்து சைனா வந்து கம்யூனிசம் கண்ட்ரி அந்த கம்யூனிசம்ங்கிறது என்னென்னா சென்ட்ரல் பார்ட்டி கண்ட்ரோல் அதாவது வந்து அந்த நாட்டில் இருக்கிற எல்லா வளத்தையும் எல்லா இட இதையுமே வந்து கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோல் தான் அவங்கள மீறி இன்னொருத்தர் வந்து அந்த கண்ட்ரோலை வந்து எடுத்துக்க முடியாது ஃப்ரீ மார்க்கெட்டு எக்கனாமிங்கிறது வந்து இருந்தாலும் கூட ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே அது இருக்கும் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம போக வேண்டாம் ஆனால் அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த கொரோனா வைரஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா வேர்ல்டில் இருக்கிற எல்லா மேனுஃபேக்சரிங்கும் வந்து சைனாவில் இருக்கிறதுனால அடுத்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாக யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து இந்தியா தான் இருக்காங்க பாப்புலேஷனில் அதிகம் டெமோக்ரஸி அப்படிங்கிறதுனால இந்த இந்தியாவில் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஐஃபோன் ஃபேக்ட்ரி எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து ஹியூஜாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பிள் கம்பெனி ஸோ இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய லெவலில் நடக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து ஒரு கம்பெனி ப்ளஸ் செக்டர்ஸ் ப்ளஸ் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்குள்ளே வர்ற இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் எல்லாமே க்ரோத் ஸ்டாக்ஸ் தான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி இம்பாக்ட் ஈவன் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போன பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏன்னா பொருளோட விலைகள்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து லாஜிஸ்டிக்ஸை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போது சடனாக வந்து கவர்மெண்ட் பாலிசி அந்த பக்கம் மாறும்போது நமக்கு அந்த செக்டர் அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே க்ரோத் ஆகிறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் பொதுவாகவே வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸ் வந்து அதுக்கடுத்து வளரணுன்னா அவங்க ஒன்றும் புது மார்க்கெட்டுக்கு போகணும் இல்லைன்னா அந்த மார்க்கெட்லையே இன்னொரு ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த மாதிரி அடுத்த லெவல் குரோஆரத்துக்கு தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட்டில் வச்சுக்கிட்டு அவங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரி ப்ராஃபிட் எடுக்க முடியுமே தவிர அடுத்து வளர்ச்சி அடைய முடியாது ஓகேங்களா ஒரு ஆயிரம் கோடி ப்ராஃபிட் எடுத்தினா அந்த ஆயிரம் கோடி தான் கண்டினியூ ஆகுமே தவிர அந்த ஆயிரம் கோடிக்கு மேலே போகணுன்னா அவங்கக்கிட்ட வந்து இன்னும் அதிகமான ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லைன்னா புதுசாக இன்னும் அடுத்த லெவல் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பேன் பண்ணணும் ஆனா பொதுவாக வந்து சின்ன கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய ரூம்ஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு கம்பெனி ஒரு ஐநூறு கோடி அறுநூறு கோடி கம்பெனி வந்து எஃப்எம்சிஜியில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு உண்டான பொட்டென்ஷியல் இருக்கிற மார்க்கெட் அப்போ இப்போதான் வந்து இந்த கம்பெனி ஐநூறு கோடி லெவல்ல இருக்குது அப்படின்னா அது வந்து வளர்கிறதுக்கு இன்னும் நிறைய ரூம் இருக்குது நிறைய ஸ்பேஸ் இருக்குது அதனால் வந்து அந்த கம்பெனியும் வந்து க்ரோத் ஸ்டாக்ஸாக எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா ஸ்மால் கேப்புமே வந்து க்ரோத் ஸ்டாக்ஸ் கிடையாது ஆனால் க்ரோத் ஸ்டாக்ஸாக ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இதில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எப்படி வந்து இந்த க்ரோத் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா க்ரோத் ஸ்டாக்ஸ்னால் இப்படியெல்லாம் இருந்தால் க்ரோத் ஸ்டாக்ஸ் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்ஸ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து க்ரோத்து கம்பெனியாக இல்லை வந்து வேல்யூ கம்பெனியாக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக வந்து எல்லா கார்பரேட் கம்பெனிலையும் ஒரே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து அக்கௌண்டிங் அப்படிங்கிறது வந்து சேமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுற எல்லா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் ஓகேங்களா அதனால வந்து ஒரு கம்பெனிங்கிறது வந்து பேசிக்காக வந்து அக்கௌண்டிங் முடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ல வந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தான் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா அதான் அக்கௌண்டிங்கோட பேசிக்ஸ் அப்போ இதில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா மூணு ஸ்டேட்மெண்ட் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதுல வந்து என்னன்னா பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கேஷ் ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து மேஜரா வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை மெஷர் பண்ணுறதுக்குண்டான மெயின் சோர்ஸஸ் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு மனுஷனுடைய ப்ளட்டு மாதிரி எப்படி நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணால் எப்படி வந்து நம்ம பாடியில் இருக்கிற நிறைய டிஃபிஷியன்சிஸ் ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த கம்பெனியோட டோட்டல் கேஷோடைய எல்லா டிரான்சாக்ஷனும் எல்லா டைப் ஆஃப் டைம்லேயும் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ அதை வச்சு நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த கம்பெனி வந்து குரோத் கம்பெனியா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்னால் என்னன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய டிரான்சாக்ஷனை எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஹெல்த்தை இன்னும் கொஞ்சம் ஈஸியா மெஷர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிபி இவ்வளோ இருந்தா இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிபி இவ்வளவு கம்மியா இருந்தா இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு மெஷர் பண்றாங்க இல்லையா ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் மெஷர் பண்ற மாதிரி இதில் நிறைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இருக்குது அந்த ரேஷியோஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சில ட்ரிக்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இதெல்லாம் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த காம்பனன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட் என்ன அப்படின்னா காம்பனண்ட் ஒன் அதாவது வந்து எத் என்ன இருக்கணும் ஒரு கம்பெனியில் க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா ஸோ சேல்ஸ் க்ரோத் ஒரு சேல்ஸ் க்ரோத் இருந்தால் ஒரு கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிரைட்டீரியா குரோத் ஸ்டாக்காக நம்ம எடுக்கலாம் இந்த சேல்ஸ் க்ரோத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் சரிங்களா இது வந்து ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஓகேங்களா இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு டீ கடையில் வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு நூறு டீ வித்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கத்து கடையில் வந்து ஐநூறு டீ விற்குது அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஆயிரம் டீ விற்கிது அப்போது ஒரே இடத்துல இருக்கிற ரெண்டு கடைக்கு இவ்வளோ டிமாண்ட் மாறும் போது அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னா வெளியிருந்து நிறைய மக்கள் வந்து அந்த பர்டிகுலர் கடைக்கு வந்து அதிகமா போறாங்க அதிகமா வாங்குற வாங்குறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா ஆயிரம் டி விக்குது ரெண்டாயிரம் டி விக்குது அப்படின்னா ஆனா பக்கத்து கடைக்கு விற்கல அப்படின்னா அப்ப அந்த அந்த கடையில ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு டிமாண்ட் இருக்குது டிமாண்ட கிரியேட் ஆயிருக்குது தான் வந்து நூறு டி விக்குது அப்போது ரெண்டு விஷயம் பார்க்கலாம் நம்ம வந்து கடையில் கூட்டமாக இருக்காங்க நிறைய பேர் டெய்லியும் வராங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம அதாவது ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கும்போது சேல்ஸ் க்ரோத் இன்னைக்கு நூறு கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் நூற்றம்பது கோடி அடுத்த வருஷம் இரநூறு கோடினு நம்ம போகும்போது அப்போது ஏதோ ஒன்று மக்கள்கிட்ட அதிகமாக இருக்காங்க அது குரோவாயிட்டு இருக்கு அப்போ அவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னா அவ்வளோ பேர் காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ சேல்ஸ் க்ரோத்துங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து அடுத்தடுத்து மக்கள் வந்து விரும்பிகிட்டே இருக்காங்க தான் இந்த சேல்ஸ் குரோத் காமிக்கிது சரிங்களா இப்போ இந்த சேல்ஸ் க்ரோத்தை வந்து நம்ம வந்து குவார்டர்லி குவார்டர்லி பார்க்கக்கூடாது அதாவது குவார்டர்லாம் என்னென்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒரு மூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்க ஸோ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு ஃபோர் டைம்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவைன்னா குவார்ட்டர்லி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஆனுவல் அதாவது வருஷத்துக்கு டோட்டலாக சேர்த்தி பன்னெண்டு மாதத்துக்கு சேர்த்தி ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்படி தான் எல்லா கம்பெனிலையும் நார்மலாக பண்ணுவாங்க நம்ம வந்து த்ரீ மந்த்ஸ்க்கொரு தடவை அந்த ஃபினான்ஷியல் குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து வச்சு ஃபில்டர் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம அந்த குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணலாம் ஆனால் இதை வச்சு நம்ம கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் வந்து த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு என்ன ஆகும் அப்படின்னா வருஷத்தில் இந்த நாலு குவார்ட்டர் இருக்குதுன்னா அந்த நாலு குவார்ட்டருக்குமே வந்து இந்த க்ரோத் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்து நூறு கோடி இன்கம் வருது அப்படின்னா செகண்ட் குவார்ட்டர் வந்து எண்பது கோடி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஒரு சில கம்பெனியில் ஏன்னா சேல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரலாம் இதுக்கு காரணம் என்னென்னா சீஸ்னாலிட்டி சைக்கிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏசி தயாரிக்கிற கம்பெனி எக்ஸாம்பிள் வோல்டாஸ் கம்பெனியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சீஸ்னல் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அதாவது இந்த ஏசி எப்போ வாங்குவாங்க அப்படின்னா வருஷத்தில் அந்த சம்மர் டைமில் மட்டும்தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஏசி அப்போது அந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் சம்மர் டைமில் இருக்கிற அந்த கோட்டாலையும் அதுக்கு அடுத்த மூணு மாதத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அந்த மாதிரி யோசிக்க முடியாது எக்ஸாம்பிள் இன்னொரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் கம்பெனி சரிங்களா உர கம்பெனிகள் இந்த உர கம்பெனிகளும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே உரம் வந்து சேல்ஸ் ஆகாது அதே கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த மழைக்காலம் அந்த உரம் வந்து தேவைப்படுற அந்த விவசாயிகளுக்கு எப்போ விளைய வைக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து உரம் வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இந்த சீசனாலிட்டி சைக்கிளில் மாட்டிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தான் வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வருது இல்லைங்களா இந்த இயர்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அப்போ இந்த வருஷம் என்ன இருக்குது நெக்ஸ்ட் இயர் என்ன இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இயர்லி ப்ராஃபிட்டை பாருங்கள் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா வாட்ச் பண்ணலாம் ஆனால் வாங்காததுக்கு முன்னாடி அந்த குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டை வந்து வேரியேஷனாக வச்சு நம்ம வந்து ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு க்ரைட்டீரியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா <muching> ஸோ so, அதுக்கடுத்து வந்து இந்த சேல்ஸ் க்ரோத்துங்கிறது எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் வந்து வருஷ வருஷம் க்ரோத் ஆனால் அது பெட்டராக இருக்கும் இருபது பர்சன்டேஜுக்கு மேலேயும் க்ரோத் இருக்கலாம் ஒரு சில கம்பெனியில் ஆனால் நமக்கு வந்து மினிமம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜாவது அட்லீஸ்ட் வந்து க்ரோத் இருக்கணும் இந்த வருஷம் வந்து ஒரு நூறு கோடி சம்பாரிச்சாங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு நூற்றி பதினஞ்சு கோடி அதாவது ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கணும் எபோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மேலே இருக்கணும் தான் வந்து ஈக்குவல் ஆர் எபோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரைட்டீரியா இதெல்லாம் நம்ம எப்படி ஃபில்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ என்னென்ன வேணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கணும் அந்த கம்பெனிஸில் அப்படின்னா இந்த சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து கிரெடிட்டில் இருக்கலாம் சரிங்களா ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு நூறு கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த வருஷம் வந்து கிரெடிட்ல கொடுத்தாங்க அதாவது வந்து இன்னைக்கு நீங்க பொருளை வாங்கிட்டு இன்னும் ஒரு முப்பது நாள் கழிச்சு கூட காசு கொடுங்க அந்த மாதிரி கிரெடிட்ல கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா அந்த கிரெடிட் அப்படிங்கிறது வந்து திரும்பி வராம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அன்லெஸ் பேங்கிங் ஏன்னா பேங்க் அப்படிங்கறத மெஷர் பண்ணும்போது அவங்களோட பிஸ்னஸே வந்து கிரெடிட் கொடுக்கறதான் சரிங்களா லோன் கொடுக்கறதான் பிஸ்னஸே அதனால அந்த பிஸ்னஸ்ல வந்து நம்ம கிரெடிட் வந்து நம்ம பார்க்க முடியாது ஆனால் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க ஏதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ்லாம் வந்து கிரெடிட்டில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அந்த கம்பெனிஸில் ஸோ அந்த கிரெடிட் சேல்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி அதுக்கடுத்து அண்ட் டூவில் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் க்ரோத் அதாவது சேல்ஸ் ஆனால் ப்ராஃபிட் குரோத் ஆகதானா செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது ப்ரா இப்போ சேல்ஸ் வந்து நூறு கோடிக்கு ஆகுதுன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு இருபது கோடி கிடைக்கிது அப்படின்னா செலவு வந்து ஒரு எண்பது கோடி பண்ணியிருக்காங்க சரிங்களா நூறு கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸுங்கிறது ரெவன்யூ தான் சரிங்களா சேல்ஸுங்கிறது ப்ராஃபிட் கிடையாது சேல்ஸ் நூறு கோடிக்கு பண்ணியிருந்தா அதுக்கடுத்து வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனி வந்து நூறு கோடி சேல்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எண்பது கோடி செலவு பண்ணியிருக்கு சரிங்களா எண்பது கோடி எக்ஸ்பன்ஸ் பண்ணியிருக்கு அதுக்கடுத்து இருபது கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு சரிங்களா அப்போது நெக்ஸ்ட் இயர் வந்து டூ ஹண்ட்ரட் க்ரோஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கு ஆனாலும் அந்த வருஷமும் இருபது தான் அது ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்போ வந்து செலவும் சேர்ந்தே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் கரெக்டுங்களா இப்போ நூற்றி எண்பது கோடி வந்து செலவாயிருக்கு அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா டபுளுக்கு மேலாயிருக்கு சரிங்களா எண்பது கோடி எக்ஸ்பென்ஸ்னால் அதுக்கு அடுத்து டபுளுக்கு மேலே ஆயிருக்கு இப்படியே போச்சுன்னா அது வந்து யூஸ் கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது ப்ராஃபிட்டும் க்ரோத் ஆகணும் ஏன்னா ஒரு சில கம்பெனிஸில் சேல்ஸ் க்ரோத் இருக்கலாம் ஆனால் ப்ராஃபிட் க்ரோத் இருக்காது ஏன்னா அவங்க செலவு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பண்ணுவாங்க அப்படி பண்ணால் அந்த கம்பெனியில் வந்து எஃபிஷியண்ட்டே கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் க்ரோத்துங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதை நீங்கள் வந்து ஸோ ப்ராஃபிட் க்ரோத்துங்கிறது வந்து ஒரு வேல்யூ க்ரியேஷனுக்கான ஒரு டிசிஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இப்போ நூறுரூவாய்க்கு நான் ஒரு பொருளை தயாரித்து அதை அவங்கக்கிட்ட நூற்றி பத்து ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பத்து ரூபா லாபம் வச்சு தான் நான் கொடுப்பேன் அப்படி கொடுக்குறேன்னா எதுக்காக நீங்கள் நூற்றி பத்து ரூபா கொடுத்து வாங்கணும் எதுக்காக அந்த பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருளை க்ரியேட் பண்ண முடியாமல் இருக்கலாம் இல்லை அதுக்குண்டான டைம் எடுக்கலாம் ஏதோ ஒரு வேல்யூ வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஏதோ ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறதுனால தான் அந்த பத்து ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க இல்லைன்னா நான் நீங்கள் அந்த பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டீங்க சரிங்களா இப்போ ஒரு ஐஃபோன் வாங்குறோம் அப்படின்னா நானே போய் ஐஃபோன் தயாரிச்சிக்க முடியாது அந்த பிராண்டு அவங்க ரொம்ப இன்னோவேஷன் பண்ணி பல வருஷமாக அந்த ஐஃபோனை தயாரிச்சிருக்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான பிராண்ட் வேல்யூ வேல்யூ இருக்குது சரிங்களா அதனால தான் வந்து ப்ராஃபிட்டு பண்ணுறாங்க இப்போது அந்த வேல்யூவே இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க போகிறதில்ல அது ப்ராஃபிட்டே இல்லை அதனால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ கிரியேஷன் எதில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா எந்த பொருள் வந்து ஒரு வேல்யூவாக நம்ம பர்சீவ் பண்ணுறோமோ அதில் தான் ப்ராஃபிட் இருக்குது ஸோ இதுவும் ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து கவார்ட்டர்லி பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம சேல்ஸையும் குவார்டர்லி பார்க்கல அப்படிங்கும்போது இயர்லி வந்து நம்ம ப்ராஃபிட் க்ரோத்தையும் இயர்லி தான் நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து வந்து இந்த ப்ராஃபிட் க்ரோத் வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கணும் நம்ம வந்து சேல்ஸுலேயே வந்து பதினஞ்சு டு இருபது பார்த்தோம் ப்ராஃபிட்ங்கிறது சேல்ஸோட நார்மலாகவே கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால அட்லீஸ்ட் வந்து டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கோத் இருக்கணும் இல்லை சேமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃபோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் வச்சுக்கலாம் அது ப்ராப்ளம் கிடையாது இது இருக்கணும் அதுக்கடுத்து காமன் ஆன் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெப்ட் டு ஈக்குயூட்டி ரேஷியோ டு ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கடை இருக்குது ஒரு டீ கடை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடை வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா வில வருது டென் லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து விலை வருது அப்படின்னா அந்த டென் லேக்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த டீ கடை வாங்குறீங்கன்னா அந்த டீ கடைக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருக்கு சரிங்களா டூ லேக்ஸ் வந்து பேங்க்கில் வந்து கட்ட வேண்டிய லோன் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த டூ லேக்ஸை சேர்த்து தான் வாங்குறீங்க ஓகேங்களா அப்போ அந்த பத்து லட்சம் கடையில் மொத்த மதிப்பீட்டில் இந்த டூ லேக்ஸ்ங்கிறது கடனாக இருக்குது இப்போ நீங்கள் இந்த கடையை வேண்டாம்னு சொல்லி விற்றாலும் இந்த இந்த டூ லேக்ஸை நீங்கள் கட்டிட்டு தான் நீங்கள் வந்து விற்க முடியும் அப்போ எய் எயிட் லேக்ஸ் தான் இந்த கடையோட மதிப்பு சரிங்களா அப்போது இதில் வந்து இந்த டென் லேக்ஸில் டூ லேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கடையுடைய கடன் வந்து இருக்குது அப்போது நீங்கள் நீங்கள் தான் ஷேர் ஹோல்டர் நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து நூறுரூவா ப்ரைஸ் அப்படின்னா நூறுரூவாங்கிறது என்னென்னா நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸெல்லாம் பிரிக்கிறோம் அதனால் இந்த டென் லேக்ஸை வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் லேக்காக பிரிச்சிங்க அப்படின்னா ஒன் லேக்கை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் லேக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அது மாதிரி தான் நம்ம ஷேர்ஸை வந்து எப்பவுமே நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக பிரிச்சிட்றோம் ஒரு கம்பெனியை அப்படிங்கு பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து டிவைடிங் வேல்யூ தான் பெருசாக ஒன்றும் ஷேர்ஸை வந்து சேர்த்தி கூட்டினா அதே வேல்யூ தான் வரப்போகுது அதனால் பெரிய விஷயம் கிடையாது அப்போ நூறுரூவா ஷேர் ப்ரைஸில் ஒரு இருபது ரூபா கடன் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கம்பெனியை வாங்குறீங்க ஏன்னா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் கடலாக வாங்குறீங்க அப்போது என்ன காரணத்துக்குனால அப்படி கொடுத்து வாங்குறோன்னா இந்த கம்பெனிக்கு வருமானம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா அது வந்து ஒரு ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது வந்து டூ இயர்ஸில் வந்து வந்துடும் அப்போ டூ இயர்ஸில் கட்டிடலாம் சரிங்களா ஸோ அந்த கா கால்குலேஷனை போட்டு தான் நம்ம வாங்குகிறோம் இருந்தாலும் இந்த கடனுங்கிறது வந்து கம்பெனிக்கு மேலே இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பத்து லட்ச ரூபா கம்பெனிக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கடன் இருந்ததுன்னா என்ன ஆகும் அந்த கம்பெனியே வந்து கடனில் தான் அந்த கம்பெனியில் வந்து வேல்யூவே இல்லை அதாவது வருமானம் இருக்கலாம் அதனால் வேல்யூ இருக்கலாம் ஆனால் ஒரு அசட்டை நம்ம பை பண்ணும்போது அது வந்து கம்பெனிக்கு மீறி கடனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா அதுக்காக தான் இந்த டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வருது இது வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா டெப்டை டிவிடட் பை ஈக்குவிட்டி அதாவது ஈக்குவிட்டி மீன்ஸ் உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட டோட்டல் ஈக்குவிட்டி எத்தனை பேர் ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த டோட்டல் ஈக்குவிட்டியால் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணும்போது இந்த டெப்டு ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கும் கம்மியாக வரணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நூறு கோடி கடன் இருக்குது அதே நூறு கோடி கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்குவிட்டி அதாவது டோட்டல் வேல்யூ கம்பெனியோட வேல்யூ அப்படின்னா நூறு நூறு டிவைட் பண்ணும்போது ஒன்று தான் வரும் சரிங்களா கிட்டத்தட்ட கம்பெனிக்குன்னு வேல்யூ இல்லை கடன் தான் வேல்யூ அதாவது டோட்டலாகவே கடன் தான் இருக்குது இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த நூறு ரூபாய்க்கு இந்த நூறு கோடிங்கிற கடன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றை விட கம்மியான நம்பர் வரும் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிற வேல்யூஸ் வரும் அதனால தான் வந்து நம்ம ஒன்றுக்கும் கீழே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் டெப்டு ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கறதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா பேங்கிங் செக்டாருக்கு வந்து இது அப்ளை ஆகாது ஏன்னா பேங்கிங் செக்டாரில் பணத்தை கடன் வாங்கி தான் அவங்க நமக்கு கடன் கொடுக்குறாங்க சரிங்களா அதாவது டெபாசிட் நம்ம பண்ணுற டெபாசிட் வாங்கி அந்த டெபாசிட்டுக்கு வட்டி கொடுத்து அந்த டெபாசிட்டை வச்சு கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இது கடன் வாங்கி கடன் கொடுக்குற பிஸ்னஸ் அதனால் இது வந்து நம்ம டெப்டு ஈக்குவிட்டி ரேஷியோ வந்து அப்ளிகபிள் ஆகாது அதனால் பேங்கிங் செக்டாரோடைய ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து டெப்டு ஈக்குவிட்டி ரேஷியோவை வந்து அப்ளை பண்ணாதீங்க அது வந்து யூஸ் ஆகாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்ட் டு ஈக்குயிட்டி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க உண்டான ஃபார்முலா அதுக்கடுத்து இது வந்து ஒன்று அல்லது ரெண்டுக்கு கம்மியாக இருக்கணும் ஏன் இந்த ரெண்டுங்கிற வேல்யூ வருது ஒன்றுக்கு கம்மியாக தானே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நல்ல ஹை க்ரோத் கம்பெனிஸ் இருக்கலாம் அந்த கம்பெனிஸ் உங்களுக்கே தெரியும் வேல்யூபிளாக இருக்கும் அந்த கம்பெனிஸ் வந்து குடிய சீக்கிரமே வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வளருது அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து கடன் வாங்கி தான் அந்த கம்பெனியை உருவாக்கியிருப்பாங்க அப்போ கடன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கம்பெனி வேல்யூபிளாக இருந்தது அப்படின்னா இந்த க்ரோத் ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது க்ரோத் கம்பெனிஸில் பார்க்கும்போது இதுவே வேல்யூ கம்பெனிஸ்னால் நம்ம வேறு மாதிரி பார்ப்போம் க்ரோத் கம்பெனிஸ் நம்ம பார்க்கும்போது இது கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம போகலாம் சரிங்களா அந்த ஈக்குயூட்டி ரேஷியோ வந்து டெப்டு ஈக்குயூட்டி ரெண்டுங்கிறதுக்கு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதாவது ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட்டு சிக்ஸ் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு சேவிங் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஒன்று கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது க்ரோத் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறதுனால இது கண்டிப்பாக வந்து கடன் இல்லாமல் க்ரோத்துங்கிறது வந்து கண்டிப்பாக வராது சம் கம்பெனிஸ் இருக்கலாம் அதனால் ஒன் ஆர் டூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமனன் ஃபோர் காமனன் ஃபோரில் வந்து என்ன அப்படின்னா ரிட்டன் ஆஃப் ஈக்குவிட்டி ரிட்டன் ஆஃப் ஈக்குவிட்டினான்னா நான் வந்து நூறுரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறேன் அப்படின்னா அது எனக்கு வந்து இருபது ரூபா சம்பாரிச்சு கொடுத்தது அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டன் அப்படிங்கிறது வந்து கால்குலேஷன் ஓகேங்களா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நான் எனக்கு வந்து இந்த பொருள் வந்து வாங்குறதுனால டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டன் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிது இப்போ வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கில் வந்து நான் வந்து நூறுரூவா கொடுத்த ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன்னா அந்த கம்பெனியோட ஒரு பங்கை நான் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம் அப்போ அந்த கம்பெனி வந்து டோட்டலாக எவ்வளோ சம்பாதிக்குதோ அந்த 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 அமௌண்ட் தான் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக வரும் அப்போது இந்த ப்ராஃபிட்டாக வரக்கூடிய இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் ஏன்னா நூறுரூபா வச்சுக்கிட்டு அவன் அஞ்சு ரூபா சம்பாதிச்சா வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ரிட்டன் சரிங்களா அதுக்கு வந்து நீங்கள் எப்படிலே போட்டு போயிடலாம் ஆனால் ஒரு இருபது பர்சன்டேஜாவது இருக்கணும் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜாவது இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து என்னென்னா இதை வந்து நம்ம மோர் தென் எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ரிட்டன் ஆஃப் ஈக்குயூட்டி அப்படிங்கிறது வந்து மோர் தென் எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்கணும் இதை வந்து கால்குலேட் பண்ணுறது ஒன்று ரொம்ப சிம்பிள் அதாவது எவ்வளோ வருமானம் வரதோ அதில் நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கோமோ அந்த இதை டிவைட் பண்ண வேண்டியது தான் வருமானம் வர்றதை டிவைடட் பை ஷேர் ஈக்குவிட்டி அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்குவிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து ஆர்ஓஐ பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை இதெல்லாம் ஆல்ரெடி ஃபார்முலாஸில் இருக்குது அதை எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுங்கிறது நம்ம பார்ப்போம் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குயூட்டி எதுக்கு கால்குலேட் பண்ணுறோன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அதாவது ஒரு ஒரு கம்பெனியில் நூறு கோடி இருந்துச்சுன்னா அந்த நூறு கோடி எப்படி யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபெக்டிவாக ரிட்டன் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சம்டைம்ஸ் ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த ஆர்ஓஇ வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் கம்மியாகவும் இருக்கலாம் ஆனாலும் அது நல்ல கம்பெனியாக இருக்கும் வளர்கிற கம்பெனியாக இருக்கும் ஏன்னா இந்த ஆர்வாயும் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவங்க இப்போ வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குவிட்டிங்கிறது பத்து பர்சன்டேஜ் இருந்தால் கூட அது வந்து ஃப்யூச்சரில் அதுவும் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நம்ம பதினெட்டு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிற கம்பெனிஸை வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறதுனால நம்ம அதை சூஸ் பண்ணலை சரிங்களா மேபி நீங்கள் எதாவது கம்பெனியை செப்பரேட்டாக அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வேல்யூபுளாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் பண்ணலாம் ஸோ பதினெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அதுக்கடுத்து காம்பனண்ட் ஃபைவ் காம்பனண்ட் ஃபைவ் என்னென்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதுதான் ஓபிஎம்னு சொல்கிறோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்னென்னா இப்போ நான் நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா பத்து ரூபாய் எனக்கு மார்ஜின் இருக்குது சரிங்களா அந்த பத்து ரூபா மார்ஜின் அப்படிங்கிறது வந்து தான் நமக்கு வந்து ஒரு லாபத்தையும் எல்லாத்தையும் உருவாக்குது இப்போ நூறுரூவா பொருளை வாங்கி நூறுவாய்க்கு விற்றேன்னா எனக்கு டோட்டலாக வந்து ஜீரோ தான் அப்போ நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாலும் அது லாஸ் ஓகேங்களா அப்போ நான் ஒரு கம்பெனியில் டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணுறேன் அந்த செலவு பண்ணதுக்கு மீறி எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்போ அந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் ஏன்னா நீங்க இது இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரிக்கு மாறும் இருந்தாலும் வந்து ஒரு நூறுரூபா ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா சேல்ஸ் ஆகுது ஒரு கம்பெனியில் அதுக்கு வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட் நிற்குது அப்போ ரெண்டு லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட்ங்கிறது நீங்கள் டோட்டலாக வந்த சேல்ஸில் எவ்வளோ அதாவது நீங்கள் பண்ண செலவுக்கும் வந்த சேல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்து நிற்கிது நம்ம கையில் அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஆப்ரேட்டிங் அதாவது இந்த இந்த கம்பெனியை ஆப்ரேட் பண்ணுறது பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை ப்ராஃபிட் மார்ஜின் கிடச்சிது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஏன்னா டூ லேக்ஸ் கிடச்சிருக்குதுங்கிறதுனால டொண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்குது இந்த இந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மினிமம் வந்து ஒரு டென் பர்சன்டேஜுக்கு மேலேயாவது இருக்கணும் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வரலாம் ஆனாலும் டென் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறது தான் நான் பெட்டர்ன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா டென் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த அந்த கம்பெனி ரொம்ப தின் மார்ஜினில் ரன் இருக்குன்னு அர்த்தம் அந்த கம்பெனிஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் லாஸில் போயிடுவாங்க சரிங்களா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஏன்னால் இப்போ நான் ஒரு பொருளை நூறுரூவாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக நூற்றி ஒரு ரூபாய்க்கு இதாக விற்கிறேன் அப்படின்னா நான் மற்றவங்களோட கம்மியான காஸ்ட்டு கொடுக்கலாம் ஆனால் அந்த காஸ்ட்டு வந்து கூடிய சீக்கிரமே அந்த ஒரு ரூபாயும் கூட நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சேல்ஸ் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு டென் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் வந்து அது பெட்டர் ஓபிஎம் கால்குலேஷன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஓகேங்களா அது எவ்வளோ வந்திருக்கோ அதை பர்சன்டேஜ் கணக்கு பார்க்கணும் அவ்வளோதான் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட் சிக்ஸ் காம்பனன் சிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இந்த ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரேஷியோ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய உள்ளே வந்து நிறைய ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது அதனால் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்க முடியாது சரிங்களா இந்த ப்ரைஸ் டு ஏனிங் ரேஷியோங்கிறது வந்து என்னென்னா ஒரு கம்பெனியை வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஏன்னா நான் ஒரு பொருள் நூறுரூவா கொடுத்து வாங்குறேன்னா எனக்கு அந்த பொருள் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நூறுரூவா கொடுத்து வாங்குற ஒரு பொருள் வந்து எனக்கு வந்து ஒரு இருபது ரூபா சம்பாரிச்சு கொடுத்தது அப்படின்னா எனக்கு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆனால் அந்த பொருளுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் நிறைய பேர் வந்து போட்டி போடுறாங்க அந்த நூறுரூவா பொருளுங்கிறது லிமிட்டட் தான் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு போட்டி போடுறாங்கன்னா நான் வந்து எனக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைக்குது நூறுரூவா பொருள் நான் வாங்கினேன்னா அது இருபது ரூபா எனக்கு மாதம் மாதம் வருஷத்துக்கு இருபது ரூபா சம்பாரிச்சு கொடுக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க அப்போ அதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து லிமிட்டட் ரிசோர்ஸுங்கிறதுனால நான் வந்து நூற்றி பத்து ரூபா கொடுக்குறேன் எனக்கு அந்த பொருளை கொடுங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒருத்தர் வந்து நான் இரநூறுவா கொடுக்குறேன் அந்த பொருளை கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போது இரநூறுவா கொடுத்து நான் அந்த பொருளை வாங்கினேன்னா எனக்கு இரு இருபது ரூபா அப்படிங்கிறது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னால் பத்து பர்சன்டேஜாக மாறிடுது ஓகேங்களா நான் வந்து நூறுரூவா கொடுத்து வாங்கினேன்னா எனக்கு இருபது ரூபாங்கிறது இருபது பர்சன்டேஜ் அதே பொருளை இரநூறுவா கொடுத்து வாங்கினேன்னா எனக்கு பத்து பர்சன்டேஜ் ரிட்டன் தான் கிடைக்கும் சரிங்களா க பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணும்போது அப்புறம் ஏன் நான் கொடுத்து வாங்குறேன்னா அடுத்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு பார்க்கும்போது எனக்கு அந்த பொருளில் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அந்த நூறுரூபா எனக்கு திரும்பி வந்துடும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஒரு சில கம்பெனிஸை வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குவாங்க சரிங்களா விலை கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க இதனால தான் வந்து ஒரு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஹையாக இருக்கும் ஒரு சில கம்பெனிஸில் எக்ஸாம்பிளுக்கு நூறுரூவா சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி ஆயிரம் இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் ரெண்டாயிரம் ரூபா ரூபா கூட இருக்கலாம் ஒரு நூறு கோடி சம்பாதிக்கிற கம்பெனி நூறுரூபா சம்பாதிக்கிறது ஒரு ஷேருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட விலை பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கங்க அப்போ நூ பத்தாயிரம் ரூபாயில நூறுரூவாங்கிறது வெறும் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து வரும் சரிங்களா அப்போ ஒன் பர்சன்டேஜ் ரிட்டனுக்காக நான் கொடுக்குறதுக்கு பெருசாக எஃப்டியில் போட்டுடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த கம்பெனி வந்து க்ரோத் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த இந்த வருஷம் நூறுரூபா சம்பாதிக்கிறானா அடுத்த வருஷம் முந்நூறுரூவா அடுத்த வருஷம் ஆறுநூறுவா இப்படி பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இம்ப்ரூவ் பண்ணி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து சம்டைம்ஸ் இந்த குரோத் கம்பெனிஸ்லாம் அதிகமாக இருக்கும் அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ எது கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் ஆவரேஜில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு சம்பாதிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வந்து மார்ஜின் இருக்கும் அப்படின்னா அப்போது அவங்க எல்லாத்தோடைய ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் பர்ச பர்சன்டேஜில் பார்க்கும்போது அப்போது இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம பிஇ ரேஷியோ பார்க்கணும் தனிப்பட்ட பிஇ ரேஷியோவை வந்து பார்க்கக்கூடாது சரிங்களா ஸோ ப்ரைஸ் டூ ஏனிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தாச்சு அதுக்கடுத்து காம்பனண்ட் செவன் வந்து லாஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மார்க்கெட் கேபிடலைசேஷன்னால் என்ன அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அதுக்கு ஒவ்வொரு ஷேருக்கும் என்ன ப்ரைஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இதை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்தால்தான் அந்த கம்பெனி வந்து நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க அந்த ஷேர்ஸோட விலை எல்லாமே ஒரு வேல்யூபுளாக இருக்குது அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூ வந்து மார்க்கெட்டில் ஆயிரம் அது இருந்தால் தான் அது வந்து ஓரளவுக்கு கம்பெனி சே அதாவது கம்பெனி வந்து ஒரு டிரா டவுன் ஆகும்போது ச சம்டைம் அந்த ஸ்டாக்கெல்லாம் கீழே போகும்போது அதை வாங்கிறதுக்கு உண்டான வேல்யூஸும் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா மார்க்கெட் ஷாக்கு தாங்காது ரொம்ப சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து வாங்கக்கூடாது ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷனுங்கிறது மெயினாக கம்பெனியோட டோட்டல் நெட்ஒர்த்து தான் சரிங்களா அதுக்கடுத்து இது எபோ தௌசண்ட் குரோர் இருக்கணும் மார்க்கெட் கேப் எப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சு ஸோ இப்போ நான் டோட்டலாக சொன்ன எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா சரிங்களா சேல்ஸ் க்ரோத் த்ரீ இயர்ஸ் ஆவரேஜாக எடுத்துக்கணும் நம்ம ஏன் வந்து வருஷ வருஷம் தனித்தனியாக போட வேண்டாம்னா ஏன்னா ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் சரிங்களா அதனால் த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு வருஷம் நூறு கோடி இருக்கலாம் அடுத்த வருஷம் தொண்ணூறு கோடி இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு வருஷம் இரநூறு கோடி இருக்கலாம் அப்படிங்கும்போது ஓவராலாக பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே காம்பவுண்டிங் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ப்ராஃபிட்டும் வந்து த்ரீ இயர்ஸ் காம்பவுண்டட் க்ரோத் வந்து மோர் தென் டென் பர்சன்டேஜ் இருக்கான்னு பார்க்குறோம் டெப்டு ஈக்குயிட்டி ரேஷியோ பிலோ ஒன்னாக இருக்கணும் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எபோ டென்னாக இருக்கணும் அதாவது டென் பர்சன்டேஜுக்கு மேலே தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும் ஏன்னா ஒரு சில பெரிய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மார்ஜின் இருக்கும் அதெல்லாம் ரிஸ்க்கு ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியோட பிஇ விட அந்த அந்த கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி பிஇோட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஈக்குவலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இண்டஸ்ட்ரியோட பிஇ ரேஷியோட கம்மியாக இருந்தால் கொஞ்சம் வேல்யூஷன் பெட்டராக இருக்கும் அர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் தௌசண்ட் க்ரோருக்கு எப்போ இருக்கணும் இதான் வந்து ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம் கைஸ் இப்போ வந்து ஸ்க்ரீனர் டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போயிருங்க ஸோ ஸ்க்ரீனர் இன் அப்படிங்கிற வெப்சைட் டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும் அதில் வந்து ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போயிருங்க அதில் போயிட்டிங்கன்னா இங்கே கிரியேட் நியூஸ் ஸ்க்ரீன் வரும் அந்த நியூஸ் ஸ்க்ரீனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன் நான் நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ண ஃபார்முலாஸ் வந்து நான் இந்த இடத்துல போடுறேன் ஸோ சேல்ஸ் க்ரோத் த்ரீ இயர்ஸ் கிரேட்டர் தன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அண்டு ப்ராஃபிட் க்ரோ த்ரீ இயர்ஸ் இது எல்லாமே இந்த ஃபார்முலாவை போட்டுட்டேன் நான் வந்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் ரன் திஸ் கொரி அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு கொரி ரிசல்ட்டு வந்து வரும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது கம்பெனிஸ் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் ஃபார்முலாக்குள்ளே வருது ஓகேங்களா இந்த எண்பத்தி ஒம்பது கம்பெனிஸும் வந்து நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா எது ஹையாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த அசண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு வரும் ஸோ நமக்கு வந்து இதுதான் ஹையஸ்ட்டு அதுக்கடுத்து லோயஸ்ட்டு லோயஸ்ட்டு இந்த மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபுல்ட் ஆயிரும் இதில் வந்து நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது கம்பெனிஸ் நமக்கு ஃபில்டர் ஆயிரும் இந்த ஃபார்முலாஸ் வேணும் இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ரன் குறி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் பண்ண அந்த ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிரும் ஸோ கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது கம்பெனிஸு அவுட் ஆயிருக்கு இந்த எண்பத்தி ஒம்பது கம்பெனிஸும் நம்ம வாங்க முடியாது ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக ஒரு சில க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம கம்பெனி செலக்ட் பண்ணலாம் இண்டஸ்ட்ரிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் வந்து பதிமூணு ஐடி பத்து அதுக்கடுத்து ஃபினான்ஸு எட்டு இந்த மாதிரிலாம் வரும் இப்போ நார்மலாகவே குரோத் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது குரோத் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா அதிகமாக வந்து இந்த கொரோனா கோவிட் சுச்சுவேஷன் தான் வந்து அதிகமாக இருந்தது ஸோ ஹாஸ்பிட்டல்ஸு ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் இதெல்லாம் தான் அதிகமாக சம்பாரித்தாங்க ஓகேங்களா அது நமக்கு எல்லாமே தெரியும் அதனால் அந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போதே பாருங்கள் அந்த மூணு வருஷம் கால்குலேட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணும்போதே நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க ஃபார்மாசுட்டிகல்ஸ் தான் வந்து டாப் அதிகமாக ஃபார்மா கம்பெனிஸ் தான் வந்திருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு க்ரியேட் ஆச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்னா இந்தியாவே இந்தியா வந்து உலகத்துக்கே ஒரு ஃபார்மா ஹப்பாக வந்து நம்ம மாறணும் ஓகேங்களா இந்த சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிஸ்க்கும் மருந்து தயாரித்து சப்ளை பண்ணதே நம்ம தான் அப்படிங்கும்போது அது ஒரு பெருமையான விஷயம் ஒன்று இன்னொன்று நம்ம வந்து ஒரு உலகத்துக்கு என்ன ஒரு பெரிய லெவல் பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் வந்து மருந்து தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ளஸ் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சாக நம்ம வந்து அந்த மார்க்கெட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் வந்து ஒரு பெட்டராக இருக்கணுங்கிறது ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து நல்லா எடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா இருக்குது இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம நம்ம தான் வந்து ஃபார்மா ஹப் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது அதனால தான் வந்து இந்த க்ரோத் ஸ்டாக்ஸ்லேயும் வந்து ஃபார்மாஸ் வந்து அதிகமாக ஃபில்டர் ஆகியிருக்கு ஸோ அதுக்கடுத்து இந்த கம்பெனிஸில் வந்து எதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறத விடவுமே எதை இதெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ மோஸ்ட்லி எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒரு கம்பெனி வந்து அவாய்ட் ஃபாலிங் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ ஸோ ஃபஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் பிஸ்னஸ் அதாவது ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஒரு சில பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அதாவது இந்த பொருளையும் விற்பானுங்க அந்த பொருளையும் விற்பானுங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணுவாங்க அதாவது வந்து இது ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லுவாங்க அதாவது டாடா குரூப் பிர்லா குரூப் ரிலையன்ஸ் குரூப் இவங்கள தவிர ஒரு சில சின்ன சின்ன கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ரெண்டு மூணு பொருளை வித்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்களோட யுத்தி என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அந்த கம்பெனிஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஃபாலிங் இண்டஸ்ட்ரி அதாவது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்காது அழிஞ்சிருங்கிறது தெரியும் அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸை நம்பி பத்து வருஷம் இருபது வருஷம் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் கம்பெனிஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ்னால் என்னென்னா ஒரு சில கம்பெனிஸை வந்து இன்னும் க்ரியேட் பண்ணி அந்த கம்பெனிஸ்க்குன்னு செப்பரேட்டாக எந்த பிஸ்னஸுமே இருக்காது அதாவது அந்த கம்பெனிஸை கிரியேட் பண்ணி அந்த கம்பெனியை வச்சு மற்ற கம்பெனிஸ் ஷேர்ஸ் எல்லாம் பை பண்ணுவாங்க அதாவது அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஓகேங்களா அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனிஸ் மூலமாக மற்ற கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் பை பண்ணி பை பண்ணி பை பண்ணி இந்த கம்பெனிஸில் வர ரிட்டன் அப்படிங்கிறதே வந்து அந்த ஷேரோட குரோத்தும் ப்ளஸ் வந்து அந்த ஷேர்ல வர டிவிடெண்ட்டும் இதுதான் வந்து இந்த கம்பெனியோட ஹோல் ப்ராஸாகவே இருக்கும் இதை பண்ணுறதுக்கு நீங்களே போய் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கிடலாமே எதுக்காக இந்த கம்பெனியை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கம்பெனிஸை வந்து வேல்யூஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால இந்த மாதிரி அவாய் இந்த மாதிரி ஹோல்டிங் கம்பெனிஸை வந்து அவாய்டு பண்ணுங்க ஒரே ஒரு கேஸ் மட்டும் எக்ஸப்ஷன் பெர்ஷேர் ஹாத்வே அதாவது வந்து வாரன் அண்ட் கம்பெனி அந்த கம்பெனிஸும் இதை தான் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து அந்த வாரன் பஃபெட் அப்படிங்கிறதுனாலையும் அந்த கம்பெனியை வந்து வேல்யூ பண்ணுறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதுனால அதை பை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கடுத்து வந்து கமாடிட்டி ட்ரேடிங் கார்பரேஷன் அதாவது வந்து ஒரு சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பொருளை வாங்கி இந்த பக்கம் பொருளை விற்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு பொருளை ட்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காட்டன் ட்ரேடிங் கம்பெனிஸ் அதே மாதிரி வெளியே வெளிநாட்டில் வந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணி அதை தூக்கி இங்கே சேல் பண்ணுவாங்க இது இந்த ட்ரேடிங் மட்டும்தான் அவங்களோட பிஸ்னஸாக இருக்கும் ஸோ இந்த கம்பெனிஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது ஸோ ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுங்கிறதுக்காக பண்ணுவாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பெரிய லெவல் நம்ம நம்ப முடியாது அது என்னைக்கு வேணாலும் அந்த இருந்து போகலாம் அதனால் அந்த கம்பெனிஸை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நால்வா சன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் நம்மளோட ஃபில்டருக்குள்ளே வந்திருக்குது இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்ப்ரேஷன் கம்பெனி இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்டிங் இன் ஷேர்ஸ் அண்ட் கிராண்டிங் லோன்ஸ்கிறது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இப்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பெருசாக காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது ப்ராண்ட் வேல்யூலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இவங்க வந்து சிம்பிளாக ஷேர்ஸை வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் லோன்ஸ் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பர்டிகுலராக அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் ஆனால் வந்து இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான வேல்யூஷன் நம்ம வந்து பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நான் சொன்னது வந்து இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஜஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிங் இன் ஷேர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளே பண்ணிட்டு தரக்கலாம் அதுக்கு இதுக்கு இந்த கம்பெனி வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய கொஷின் இது பொதுவாக வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸும் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் அவாய்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து இந்த கம் மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சா தெரிஞ்சா பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி கம்பெனிஸை அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குளோபல் ட்ரேட் ஃபின்ஸ் அப்படிங்கிறது அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதில் என்னோட பர்சனல் ஒப்பீனியம் இருக்குது ஓகேங்களா இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட நாலேஜையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா இந்த ஸ்ரீ குளோபல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அயான் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை வந்து ஜஸ்ட் ட்ரேட் பண்ணி சேல் பண்ணுறாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாதிரி ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து இது மேபி இதுக்குள்ளே இன்டெப்த்தாக ஒரு சில பிஸ்னஸ் இருக்கலாம் ஆனால் ஜென்ரலாக இவங்களோட பிஸ்னஸ் இது தான் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை பொதுவாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஐடியாலஜிஸ் இருக்கும் அது மாறலாம் ஆனால் ஜென்ரல் கான்செப்ட் நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு சில ரிஸ்கி பிஸ்னஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் வந்து இந்த மாதிரி ரெண்டு கம்பெனிஸ் வந்து எக்ஸாம்பிள் இருந்தது இந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து இதில் இருக்கலாம் ஆனால் நான் இந்த ரெண்டு கம்பெனியும் எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்ததில் நீங்கள் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஹையிலிருந்து லோவாக வர மாதிரி நீங்கள் ஃபில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த மாதிரி மாறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த கம்பெனிஸ் ஒவ்வொன்றா நீங்கள் அனலைஸ் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து செக்டார் பேஸ்டாக கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு எது ஃபெமிலியராக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதுக்கு உள்ளே நிறைய அனலைசஸ் பண்ண வேண்டியது இருக்குது இருந்தாலும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம் ஸோ ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரியல் டைம் மணியை வந்து நீங்கள் எடுத்தோன்னே இன்வெஸ்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி கிராஜுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த கம்பெனிஸில் வந்து நீங்கள் எந்த கம்பெனிஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆன் பிராண்ட் வேல்யூ பேஸ்ட் ஆன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த இது ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் டீட்டெயில்டாக அனலைசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபண்டமெண்டல் அனலிசஸே வந்து ஒரு பெரிய டாபிக் அதனால் அதை செப்பரேட்டாக நான் ஃபண்டமெண்டல் அனலிசஸ் வந்து கோர்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கப்புறம் இதை எப்படி போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுறது ஒவ்வொரு நீங்கள் செலக்ட் பண்ண கம்பெனிஸ் வந்து எப்படி அலோகேட் பண்ணணும் எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்டாக்ஸாவது நீங்கள் செலக்ட் பண்ணணும் நீங்கள் இருபது வரைக்கும் செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப அதிகமான ஸ்டாக்ஸை வந்து ஆட் பண்ணாதீங்க அதாவது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது ஐம்பது இந்த இந்தளவுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவ்வளோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதை ஆவரேஜாக வந்து இண்டஸ்ட்ரி அதாவது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை விடவுமே ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒரு இருபது ஸ்டாக்ஸ் வரைக்கும் நீங்கள் டைவிசி டைவர்சிஃபை பண்ணலாம் ஆனால் பத்துக்கு கம்மியாக போக வேண்டாம் சரிங்களா பத்துக்கு கம்மியாக போகணுன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஸ்டாக்கில் கூட நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி இல்லை ஒரு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி இல்லை உங்களுக்கு இது போதும்னு நினச்சிங்கனாலும் இதோடவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதாவது பத்துலேருந்து இருபது ஸ்டாக் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ரெண்டாவது வந்து எல்லாமே ஒரே இண்டஸ்ட்ரியில் செலக்ட் பண்ணாதீங்க எல்லாமே வந்து மல்டிபிள் செக்டாரில் டைவர்சிஃபை பண்ணி செலக்ட் பண்ணுங்கள் ஃபினான்ஸில் ஒரு ஸ்டாக்கு அதுக்கப்புறம் ஃபார்மாவில் ஒரு ஸ்டாக்கு எஃப்எம்சிஜியில் ஒரு ஸ்டாக்கு நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ண அந்த எ எயிட்டி நைன் ஸ்டாக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்டாரும் இருக்குது அப்போது அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எல்லாம் வருதோ அதில் எல்லாமே டைவர்ஸிஃபை பண்ணி நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா மூணாவது வந்து ஹெட் டு ஹெட் காம்படிஷன் இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணாதீங்க அதாவது வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடெக்டை சேல் பண்ணாங்கன்னா இன்னொரு கம்பெனி அதே ப்ராடக்ட்டு வேறு ப்ராண்டில் சேல் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டுமே டார்கெட் கன்சியூமர் வந்து ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஒருத்தன் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டான்னா இன்னொருத்தன் வந்து சக்ஸஸ் ஆயிடுவான் சரிங்களா ஏன்னா இன்னொருத்த சக்ஸஸ் ஆனால் இன்னொருத்த ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே இதை டார்கெட் பண்ணுறாங்க மாதிரி கம்பெனிஸாக அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஹெட் டு ஹெட் காம்படிஷனில் ரெண்டு கம்பெனிஸ் செலக்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே கார் ரிலேட்டடாக இருக்கும் சரிங்களா அதாவது வந்து ஒன்று லாஸ் ஆனால் இன்னொன்று வந்து ப்ராஃபிட் வரும் இன்னொன்று ஆனால் இன்னொன்று லாஸ் ஆகும் கம்பெனிஸ் அதனால் டைரக்ட் ஹெட் டு ஹெட் காம்படிஷன் இருக்கிற மாதிரியான கம்பெனி செலக்ட் பண்ணாதீங்க அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு ஸ்டாக்லேயுமே வந்து ஆறு பர்சன்டேஜுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதாவது வந்து நீங்கள் ஒரு ஒன் லேக் கேபிட்டல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா ஒரு கம்பெனியில் டூ பர்சன்டேஜ் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதாவது வந்து அதிகபட்சம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது மாதிரி குறைஞ்சபட்சம் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கூட இன்வெஸ்ட் பண்ணிடலாம் ஒரு கம்பெனிக்கு சரிங்களா அப்போது நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது எந்த ஒரு தனிப்பட்ட கம்பெனிலையுமே ஆறு பெர்சன்டேஜ்க்கு மேலே போகாதீங்க அதே மாதிரி ஒரு செக்டார்க்குள்ள நாலஞ்சு கம்பெனி கூட நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒரே செக்டார் எஃப்எம்சிஜி செக்டார்லயே ஒரு ரெண்டு கம்பெனி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செக்டாரோடைய டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு போக வேண்டாம் ஸோ இதெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரிங்களா இப்போ வந்து ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டோம் அதில் இருக்கிற ஒரு நாலு ஸ்டாக்கை கூட்டுறோம் அப்படின்னா அது வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல அந்த ஒரு செக்டாருக்குள்ளே அலாக்கெட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் குறைச்சிருங்க அடுத்த செக்டாருக்கு போயிருங்க ஒரு செக்டாருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல கொடுக்காதீங்க அதே மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கு ஆறு பர்சன்டேஜ்க்கு மேல கொடுக்காதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க டைவர்சிஃபை பண்ணீங்கன்னா அது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பெட்டரா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸிட் ஆகுறது ஒரு கம்பெனியை வந்து நம்ம வாங்கிட்டோம் எப்படி எல்லாம் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஸ்டாக் வந்து டென் பர்சன்டேஜுக்கு பிலோ டவுன் ஆகுது அதாவது க்ரோத் ஸ்டாக் டென் பர்சன்டேஜுக்கு கீழே டவுன் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து ஆயிர ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா இரநூறுவா லாஸ் ஆகுது அந்த கம்பெனியில் ரிட்டர்ன் கம் உங்களோட ப்ரைஸ் வந்து குறையுது அப்படின்னா டென் பர்சன்டேஜ் லாஸ்க்கு மேலே போச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணிடுங்க டென் பர்சன்டேஜுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டாக்லேயுமே டென் பர்சன்டேஜுக்கு மேலே ஃப்ளக்ஷுவேஷனாக விட வேண்டாம் டென் பர்சன்டேஜ் கீழே போனால் சேல் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லுவேன் இது சம்டைம்ஸ் வந்து பேஸ்டான் டெக்னிக்கல் அனலைசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அதாவது வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஸோ இருந்தாலும் நான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம டெக்னிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம பார்க்கும்போது டென் பர்சன்டேஜுக்கு பிலோ போச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அந்த கம்பெனிஸாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சூட் ஆகலை ஏதாவது நியூஸ் வந்துடுது அப்படின்னா வெளியே வந்துடுங்க அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் ட்ரெண்டு இப்போது ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டம்மாக நூறு வருஷம் ஐம்பது வருஷம் கூட இருந்திருக்கும் ஆனால் அந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட் எல்லாம் இப்போ ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கும் அந்த ட்ரெண்டே மாறிடும் அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காது அப்போ அந்த ட்ரெண்டு மாறுதா நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு கம்பெனி ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணிடுங்க அதுக்கடுத்து கவர்மெண்ட் நியூஸ் கவர்மெண்ட் நியூஸ் வந்து அந்த பர்டிகுலர் செக்டருக்கோ கம்பெனிக்கோ சாதகமாகவோ பாதகமாகவோ வந்துருது அப்படின்னாலும் நீங்கள் அதை பார்க்கணும் ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஏதாவது பேட் நியூஸஸ் கவர்மெண்ட்லேருந்து வந்திருந்தது அப்படின்னா அந்த நியூஸை பொறுத்து நீங்கள் அந்த கம்பெனி சேல் பண்ணிடுங்க அதை வந்து வச்சுருக்க வேண்டாம் அதுக்கடுத்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டர்லி ரிசல்ட் நமக்கு வரும் அதை நம்ம செக் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது குவார்ட்டர்லி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணலை ஆனால் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வர்ற ரிசல்ட்டை செக் பண்ணணும் அந்த ரிசல்ட் வந்து நார்மலாக அந்த கம்பெனியில் எப்பவுமே வர மாதிரி ஃப்ளக்ச்சுவேஷன் தான் இருக்குது அப்படின்னா ஓகே ஆனால் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஒரு ஒரு அன்யூஷுவலான ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கம்பெனியை செல் பண்ணிடலாம் அதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கான்கால் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் மந்த்லி கான்கால் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொன்ன வெப்சைட்லேயே கீழேயே இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணிங்கன்னா இருக்கும் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் ஸோ இப்போ எம்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த கம்பெனி வந்து ஒரு ஐடி கம்பெனி சரிங்களா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இந்த கம்பெனியோட லாஸ்ட்டு டாக்குமெண்ட் செக்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கான் கால்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த கான் கிளாஸ் கான் கால்ஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஃபரன்ஸ் கால்ஸ் இதில் வந்து பிபிடி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்போது கான் கால்ஸ் லாஸ்ட்டாக வந்துருக்கு அந்த பிபிடி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம் இந்த மாதத்தில் அவங்க அப்டேட் கொடுத்துருப்பாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர் அனலிஸ்டுக்குள்ள கொடுத்துருப்பாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடி ஸ்பெண்டிங் ஸ்ட்ராடஜிக் ஏரியாஸ் இன் ஹியர் டு ஸ்டே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்னா ரீட்டெயில் பேங்கிங் அப்படிங்கிற செக்டருக்கு என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கலாம் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது இல்லை இந்த கான் கால்ல வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சும் எக்ஸிட் ஆகலாம் சரிங்களா இதுவும் வந்து ஒரு வழி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டாக்ஸை வந்து வச்சு கடன் வாங்குவாங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து ப்ளஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வந்து எக்ஸிட் ஆகலாம் ப்ரொமோட்டர்ஸ் ப்ளஜிங் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகக்கூடாது அவங்க அதை வச்சு கடன் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து இஷ்யூ தான் அதை எக்ஸிட் ஆகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து விற்று விற்று வெளியே வருவாங்க கம்பெனிஸை விட்டு அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் சரிங்களா கம்பெனிஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஷேர் பர்சன்டேஜ் வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணோம் அப்படி இல்லைனாலும் அது வந்து பேட் சைன் தான் சரிங்களா அதுக்கடுத்து வந்து ஏழாவதாக வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுது இல்லை வந்து மொமெண்டம் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஸ்டாக்லேருந்து இருந்து எக்ஸிட் ஆகலாம் மேபி மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு வழி ஸோ நமக்கு வந்து எப்போ நம்ம எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து என்ன மாதிரி நியூஸஸ் வருது இந்த செக்ஷனில் எது அப்ளை ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம எக்ஸிட் ஆகலாம் ஸோ இந்த கோர்ஸ் வந்து இது வரைக்கும் முடியுது ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை பேப்பரில் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்து நீங்கள் ஸ்டெப் பண்ணுங்கள்